ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ் ஃபிளிக்ஸ் சேனல். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது உங்கள் யூசுப். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு சூப்பரான சீக்ரெட்டான ஹிட்டனான ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் மொபைல் எடுத்துக்கோங்க, உங்கள் மொபைல் எடுத்தீங்கன்னா சாம்சங் மற்றும் எல்ஜி சோனி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் வால்யூம் பட்டன் இருக்கும், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்கும். அந்த பட்டனை வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் வால்யூம் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி அந்த பட்டன் மூலிமா நீங்கள் வந்து ஆப் ஸ்லாக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இந்த ஆப் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் எல்லா ஆப்பையும் வாட்ஸ்அப் ஐஎம்ஓ எல்லாம் நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் தெரியாது, அந்த அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷனும் கண்ட முடிய முடியாது. அதே மாதிரி அது நோட் பேட் ஆப் மாதிரி தான் இருக்கும் அந்த ஆப்பு. நான் வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த ஆப்பை, நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும், கே நோட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப் நேமு. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே ரெண்டு தர டைப் பண்ணிங்கன்னா கீழே ஒரு டெட்டர் எப்படி வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் உங்களோட டெமோவில் காட்டுறேன். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இப்போ யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைலை வாங்குறாங்க அப்படின்னு வச்சிங்க, உங்கள் மொபைலை வாங்கி பார்க்குறாங்க அப்படின்னா லாக் பண்ணிங்க, வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாங்க் ஸ்க்ரீனாக இருக்கும், உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து வால்யூம் பட்டனில் என்னென்ன ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, மேலே எத்தனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க, கீழே எத்தனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க தெரிஞ்சால் தான் அது அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். அது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் டெமோ பார்ப்போம். இந்த ஒரு ஆப் வந்து புதுசாக ஒரு ஆப்பு, நிறைய பேர் தெரிஞ்ச வரைக்கும் வால்யூம் பட்டன் எதுக்கு யூஸ் ஆகுது, நிறைய பேர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறது தான் யூஸ் நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இந்த ஆப் மூலிமா அந்த வால்யூம் அப் வால்யூம் டவுனுக்கு வந்து சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல் அண்டு ஆப் லாக், ஹிட்டன் ஆப் லாக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனல் போகிறீங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பை பற்றி வீடியோ ரெண்டு மூணு சேனலில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, இன்னும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், வீட்டில் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ப்ளே ஸ்டோர் போயிட்டு அந்த ஆப்பை பார்ப்போம். ப்ளே ஸ்டோர் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறேன், உங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போய்ட்டு கே நோட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு அந்த ஆப் நேம் இருக்கும், ஓப்ஸ் ஆப் ஸ்லாக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஓப்பன் வருது. இன்னும் செட்டிங் பண்ணல, உங்களுக்கு செட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த ஆப்பை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ளே ஸ்டோரில். இந்த ஆப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னே அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்போ தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். அது கூட நெஸ்ட் கொடுங்க. நெஸ்ட் கொடுத்தோன்னே செட் வால்யூம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ப்ரெஸ் அப் பட்டன் டவுன் பட்டன் அது வந்து உங்களோட சாய்ஸு. மஸ்ட்டு அட்லீஸ்ட் 2 கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் வந்து செட் பண்ணுறேன். என்னோடய வால்யூம் பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் கீ பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். திருப்பி அதை பண்ண சொல்கிறாங்க, திருப்பி வால்யூம் பட்டன் ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன், திருப்பி கீ அப் பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கன்ஃபார்மானு கேட்குறாங்க. இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன் லாக்கு, வால்யூம் அப் வந்து ரெண்டு தடவை, அப் டவுன் வந்து ரெண்டு தடவை வச்சுருக்கேன். இப்போ கன்ஃபார்ம் கொடுக்குறேன். அடுத்த பார்த்துட்டுங்கன்னா செக்யூரிட்டி க்வெஸ்சன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செக்யூரிட்டி க்வெஸ்சன் கிளிக் பண்ணுவோம். விச் ஃபோன் நம்பர், வாட் இஸ் த அன்யூனிட்டி, வாட் இஸ் த ஃபாதர் நேம், ஸ்கூல் நேம், வாட் இஸ் த பெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இதில் நீங்கள் எது உங்களுக்கு எந்த கொஸ்டினும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்கள் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு கொஸ்டினை நீங்கள் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து பெட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். பெட்டுன்னு சொல்லிட்டு கேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். இப்போ பாருங்கள், யூசேஜ் அசஸ் யுவர் பெர்மிஷன் டு டெலக்ட் வித் அப்ளிகேஷன் கரண்ட்லி ரன்னிங் இன் ஆர்டர் லாக் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கிராண்ட் கொடுங்க, கிராண்ட் கொடுத்து ஓகே கொடுங்க. இப்போ நேராக அந்த ஆப்பு கே நோட் ஆப்பை போயிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. அலோ டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இதையும் வந்து ஒரு டிஸ்பிளே அலோ கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஃபினிஷிங், இப்போ ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும்.
நல்லா இருக்கும். ஓகே பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணணும்னா நீங்கள் வேலையும் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க ஓப்பன் ஆயிடுச்சு. அப் பட்டன் ரெண்டு தர, டவுன் பட்டன் ரெண்டு தர நான் வச்சுருந்தேன். இப்போ இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ ஆப்ஸ் லாக் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம இதில் வைக்கலாம். இப்போ நான் வந்து பிளாக்ஸ் வந்து ஆன் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் உள்ள எல்லா அப்ளிகேஷனும் இதில் வந்துடும். இல்லை நான் இப்போ போயிட்டு வாட்ஸ்அப்பை வந்து ஆன் பண்ணுற லாக் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பாருங்க லாக் பண்ணல. இப்போ அதை வந்து லாக் பண்ணுறேன். இப்போ லாக் பண்ணிட்டேன். அடுத்தது இன்னொரு ஆப்பை லாக் பண்ணுறேன், ஐஎம்ஓ லாக் பண்ணிட்டேன் லாக். இப்போ பாருங்க, இப்போ வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள், ஆப் ஓப்பன் பண்ணே ஸ்க்ரீன் ஃபுல்லாக பிளாங்க் ஆகிடுச்சு. இப்போ வந்து யாருக்கும் தெரியாது என்ன ஆச்சு, ஏன் ஓப்பன் ஆகணும்னு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோடய அப் பட்டனை வால்யூம் பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். திருப்பி என்னோடய டவுன் பட்டனை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஆப்போட சீக்ரெட்டே இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐஎம் ஓப்பன் பண்ணுறோம். ஐயோ ஓப்பன் பண்ணாலும் சரி உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்க தெரியாது, ஏன் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ பாருங்கள், நான் அப் பட்டன் ரெண்டு தரப்பஸ் பண்ணுறேன், கீழே வால்யூம் பட்டன் ரெண்டு தரப்பஸ் பண்ணுறேன். ஐஎம்ஓ ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான ஒரு ஆப்பு. இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆப்பை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒரு நோட் பேட் மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த ஆப். இந்த ஆப்பே வந்து இந்த ஆப்பில் ஆக்சுவலாக யாருக்கும் தெரியாது. நீங்கள் உங்கள் மொபைல் வச்சுருந்தா அதுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் வச்ச பாஸ்வேர்டை திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஸ்லாம் இதில் ஆஃப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாமே இல்லை வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் லாக்கை கூட நீங்கள் எப்படி மாற்றி வச்சுக்கலாம். செட்டிங் இருக்குது. செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீன் கஸ்டமர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆப் தான் சொல்லலாம். சூப்பரான மற்றும் யூஸ்ஃபுல்லான ஒரு சீக்ரெட்டான ஆப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ஆப்ஸ் லாக் ஆப் பார்த்துருப்பீங்க, சீக்ரெட் அண்டு ஹிடன் ஆப்ஸ் லாக் பார்த்துருப்பீங்க. அந்த ஆப்பை வந்து இது ஆப்ஸ் லாக் ஆப்ஸான்னு சொல்லிட்டு யாருமே கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா அதை இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், கே நோட்டுன்னு அப்படின்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஸை வாட்ஸ்அப் ஐஎம்ஓ நீங்கள் ஈஸியாக அந்த வால்யூம் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம். இது யாருக்குமே தெரியாது. நீங்கள் எத்தனை தர மேலே ப்ரெஸ் பண்ணி கீழே எத்தனை தர ப்ரெஸ் பண்ணி பாஸ்வேர்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியாது. அது அதேமாதிரி கரெக்டாக ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஆப் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் அந்த ஆப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிளாங்காக தான் இருக்கும். இது எல்லாம் பார்த்துருப்பீங்க டெமோவில். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்போட அடுத்தவர்களை சந்திக்கிறேன். அன்புடன் உங்களுக்கு யூசுஃப். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.